புழல் ஏரி. இது தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது. சென்னை நகருக்கு தண்ணீர் வழங்கும் இரண்டு மழைநீர் தேக்கங்களில் இதுவும் ஒன்று. கட்டப்பட்டது 1876. மேற்பரப்பு 4500 ஏக்கர். சராசரி ஆழம் 50.20 அடி. நீரளவு 3300 மில்லியன் கன அடி. ஏரியின் முழு கொள்ளளவு 3300 மில்லியன் அடி ஆகும். புழல் நீர்த்தேக்கம் 1876 ஆண்டு ஆங்கிலேயர் ஆட்சியின் போது சென்னையின் புழலில் கட்டப்பட்டது. இந்த நீர்த்தேக்கம் முதலில் 500 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட ஒரு சிறிய தொட்டியாகவும் உள்நாட்டில் கிடைக்கும் கிரானைட் கற்களை பயன்படுத்தி கட்டப்பட்டது. பின்னர் நீர்நிலையில் இருந்து அதிகப்படியான நீரை வெளியேற்றுவதற்கு உபரி வேறாக செயல்பட்டது. 1997 ஆண்டில் சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காகவும் ஆந்திராவில் இருந்து பூண்டி நீர்த்தேக்கம் மற்றும் சோழாவரம் டேங்க் மூலம் பெறப்படும் கிருஷ்ண நதி நீரை சேமிப்பதற்காகவும் நீர்த்தேக்கத்தின் சேமிப்பு திறன் 3300 ஆகவும் ஆழம் 21.20 அடியாகவும் அதிகரிக்கப்பட்டது. நீர்த்தேக்கத்தில் இரண்டு கொத்து வயல்கள் உள்ளன. ஒரு வாய்க்கால் 178 மீட்டர் நீளமும் மற்றொன்று 220 மீட்டர் நீளமும் 15 அடி ஆழமும் கொண்டது. 5 மீட்டர் அளவுள்ள இந்த அணை 7 கிலோமீட்டர் தூரம் வரை செல்கிறது. நீர்த்தேக்கத்தின் தென்மேற்கு பகுதியில் ஆவடி அம்பத்தூர் குடியிருப்புகள் உள்ளன. சுற்றிலும் உள்ள பன் ட்ரேடுகளை பலர் நடைப்பயிற்சி ஓட்டம் போன்ற பயிற்சிகளுக்கு பயன்படுத்துகின்றனர். துப்புரவு பணிக்கு முன் ஏரியில் இருந்து தொட்டிக்கு தண்ணீர் வருவதற்கு உயர்மட்ட பின் மோட்டார்கள் பயன்படுத்துகின்றன. சென்னை நகருக்கு குடிநீர் வழங்குவதற்கு வறண்ட காலங்களில் 11 மின் மோட்டார் பம்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஏரி முழு கொள்ளளவை எட்டியதும் இரண்டு ஷட்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன. வறண்ட காலம் காரணமாக புழல் ஏரியில் நீர்மட்டம் குறைவாக உள்ளது. சென்னை நகருக்கு தண்ணீர் வழங்கும் இரண்டு மழைநீர் தேக்கங்களில் இதுவும் ஒன்று.